ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம கட்சினிக்கு. வந்து நம்ம சோப் பாக்ஸ் வச்சு தான் ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சோப் பாக்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சோப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்காது. அதனால நீங்கள் காஃபி பவுடர் வாங்குவோம்ல, அந்த டப்பா இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இல்லைனா இதே மாதிரி வேறு பாக்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு அதில் வந்து சைடில் உள்ள கார்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கெலாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கார்ட்போர்ட் தேவைப்படும், அப்புறம் கிராஃப்ட் பேப்பர் தேவைப்படும். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் இன்னும் கொஞ்சம் வந்து அதோடய ஷேப்பை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கேலை வச்சு நான் ட்ரா பண்ணுறேன். அந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுக்கிறேன். நான் சொல்கிறதோட நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு வேறு மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம அந்த பாக்ஸ் அப்படியே விடாமல் இதில் கவர் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு ஆர்கனைசரை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆர்கனைசரை யூஸ் பண்ணும்போது அப்படியே வச்சா நல்லா இருக்காது. அதில் மேலே பேப்பர் இதெல்லாம் போட்டு கவர் பண்ணணும்ல. கவர் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளூ கலர் கிராஃப்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ஒரு பீஸை வந்து கட் பண்ணி அதை வந்து அப்படியே ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டு கவர் பண்ண போகிறோம். நாலு சைடுமே கவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட அந்த மாதிரி கிராஃப்ட் பேப்பர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பிரிண்டிங் பேப்பர் அந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்து வந்து கலர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதில் வந்து டிசைன்ஸ் ட்ரா பண்ணலாம். கிளிட்டர் ஃபோம் ஷீட் வச்சு கவர் பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப்ட் பேப்பர் அண்ட் அந்த இது மட்டுமே வச்சு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ப்ளூ கலர் கிராஃப்ட் பேப்பர் வச்சு கவர் பண்ணுறேன். நீங்கள் வேறு கலர் கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். உங்களுக்கு எந்த கலர் தோணுதோ அந்த கலர் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் கார்ட்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து லென்த்தாக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். லென்த்தாக ஒரு பீஸ் கட் பண்ணி அதை மூணாக வந்து கட் பண்ண போகிறோம். மூணாக கட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு டிவைட் பண்ண போகிறோம். மூணாக வந்து மூணு இது இருக்க மாதிரி பண்ண போகிறோம். ஒரு இதில் வந்து கலர் பென்சில்ஸ், இன்னொரு ஸ்கெட்சு, இன்னொருத்தில் வந்து க்ரையான்ஸ், அந்த மாதிரி வைக்கிற மாதிரி மூணாக டிவைட் பண்ண போகிறோம் அந்த ஆர்கனைசரை. நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம மூணாக பண்ணும்போது இதை வந்து நிற்கும் அந்த இடத்துல வந்து பென்சில் கலர் பென்சில் இதெல்லாமே அந்தந்த இடத்துல வந்து நின்றுக்கும். அதுக்காக தான் நம்ம ஒன்றா வைக்கிறதோட இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்புறம் அந்த நான் குட்டி குட்டி கார்ட்போர்ட் கட் பண்ணியிருந்தால அந்த உள்ளே வைக்கிறதுக்காக அந்த கார்ட்போர்டையுமே நான் கிராஃப்ட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கலரை வந்துட்டு நம்ம அதில் கவர் பண்ணிக்கலாம். அந்த கலர் கிராஃப்ட் பேப்பரை வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குமே நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். இதுக்கு கார்ட்போர்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற இப்போ கார்ட்ஸ்லாம் நார்மலாக கார்ட்ஸ் சாட்லாம் நடுவில் கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கீழே விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான அட்டை எடுத்துக்கோங்க. அட்டை எடுத்துகிட்டு அதையுமே கவர் பண்ணி நடுவில் ஒட்ட போகிறோம். நடுவில் ஒட்டினா தான் நம்ம மூணு இதுலேயுமே வச்சுக்க முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீ ஸ்டடி டேபிளில் கூட இந்த கிராஃப்டை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து வச்சு நீங்கள் பென்சில்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு தேவைப்படும்போது குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே அப்படியே இன்சர்ட் பண்ணி ஒட்டணும். ஒட்டணுன்னா இதுக்கு ஃபெவிகால்லாம் போட்டால் ஒட்டாது, இதுக்கு ஹார்ட்லூ போட்டால் தான் ஒட்டும். அதனால் ஹார்ட்லூ போட்டு மூணு சைடு வந்து ஹார்ட்லூ போடுறேன். நாலாவது சைடு மட்டும் அப்படியே விட்டுறேன். மற்ற மூணு சைடு ஹார்ட்லூ போட்டு அதை அப்படியே ஒட்டிக்க போகிறோம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்குள்ளே திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹால்லு ரிவ்யூ கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து இல்லைனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த க்ளூவன் வாங்கின லிங்க்குமே வந்து ஃப்ளிப்கார்ட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ இதோட ரிவ்யூ வீடியோ லிங்க்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் இருக்கும். வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா இருக்குது, அதனால தான் ஓகே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து நான் ரெண்டு கார்டையுமே ஒட்டிட்டேன். மூணு கார்டுன்னு சொன்னேன், ரெண்டு கார்டே கரெக்டாக தான் இருந்துச்சு. இதுக்கு ரெண்டு கார்டு இது பண்ணால் கூட நம்மளுக்கு மூணு செக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதில் மூணுமே மூணு திங்ஸ் வச்சுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் பெயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் மேலே ஸ்கெட்சு, கலர் பென்சில்ஸ், அதுக்கு மேலே வந்து அந்த பார்த்திங்கன்னா கீழே சின்னது, அதோட கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி நான் வந்து அதோட ஆர்கனைசிங்கை அந்த இடத்த வந்து கொஞ்சம் பெருசாக்கி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பை பை.